அதாவது வந்து பல் விளக்கும் போது ஏறத்தாலும் எல்லா நோயும் வராமல் தடுத்துருவோன்னு அந்த மாதிரி பல்பொடி அரைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இந்த பல்பொடி அரைக்கிறதுக்கே வந்துடுங்க பல் விளக்கிட்டீங்கனால நல்லா பசிக்கு நல்லா ஜீரணமாக எல்லாமே நல்லா இருக்குங்க இதுக்கு மேலே சொல்ல தேவையில்லை வாங்கி விளக்கி பாருங்க வாங்கி விளக்கிட்டு இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் போடுங்க என்னென்ன நடந்துருக்குதுன்னு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மூலிகை பல்புடி அரைக்கி போடணுங்க அதை வந்து எல்லாேரத்துக்கும் காட்டுறதுக்காகத்தான் வீடியோ எடுக்கிறேன் நிறையா பேர்த்துக்கு வந்து சந்தேகம் வருது இல்லை என்னென்ன போடுறீங்க அப்படின்னா இதையெல்லாம் போடுவீங்களா போட மாட்டீங்களா அப்படிங்கிற சந்தேகம் வரும் அதனால என்னென்ன போட்டு அரைக்கிறேன் அப்படிங்கிறதையும் காட்டிடலாம் இதே மாதிரி நீங்களும் வந்து அரைச்சிக்கலாம் மூலிகை பல்புடி அரைச்சி விற்கணும்னு நினைக்கிறவங்க இதில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பொருட்களுடைய அளவை ஏற்றியாக இருக்குன்னா ஃப்ளேவரே வந்து வெவ்வேறு மாதிரி மாறு அப்புறம் போன தடவை அரைச்சதெல்லாம் வேறு மாதிரி மூலிகை எல்லாம் போட்டு அரைச்சினுங்க கொரோனா வந்த புதுசில் அந்த வந்த முதல் தடவை வந்ததில்லைங்க முதல் கொரோனா வந்த ஸ்டார்டிங் எல்லாமே வந்து கொரோனாவுக்குண்டான மூலிகை எல்லாம் உள்ள போட்டு அரைச்சிட்டோம்ங்க ஏன் அப்படின்னா கொரோனாவுக்கு நம்ம மருந்து கொடுக்க முடியாது மருந்து கொடுக்கணுன்னா டாக்டராக இருக்கணுமுங்க ஆனால் பல்பொடி கொடுத்துடல வாங்கி விளக்குன கஸ்டமர் யாருக்குமே தெரியாது இதுக்குள்ளே என்னென்ன கலந்துருக்குதுன்னு ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க பல்பொடி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நம்ம பல்புடி வாங்கி பல் வளர்க்கணும் யாருக்குமே கொரோனா வந்திருக்காதுங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியாமையே நான் போட்டு அரைச்சி கொடுத்துட்டேன் கைக்கு வந்து சானிடைசர் போட்டு கிளவ முடியும் வாய்க்கு கிளவ முடியுமா வாயில் தான் கொரோனா உள்ளே போகுது போச்சுங்க அது இப்போ சொல்லிடுறேன் அதில் அந்த மாதிரி மூலிகெல்லாம் போட்டு அரைச்சினுங்க இந்த தாட்டு வந்து வேறு மாதிரி போடுறேன் அதாவது நல்லதையெல்லாம் சொல்லக்கூடாதுங்க நல்லதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் சொல்லிகிட்டு இருந்ததுனா தான் சிக்கல் அதே மாதிரி இந்த இதில் வந்து என்னென்ன போட்டு அரைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடறுங்க நீங்களும் முடிஞ்சால் அரைச்சி விற்பனை பண்ணலாம் பயன்படுத்தலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பயன்படுத்த முடியாது ஒரு கிலோ ரெண்டு கிலோ எல்லாம் அரைக்க முடியாதுங்க அந்தளவுக்கு போட்டு மிஷினில் அரைச்சா மிஷின்லேயெல்லாம் ஒட்டிக்கு அரைக்க முடியாது அதில் வந்து என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டிடுறேன் அது எததுக்காக சேர்த்துறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேங்க வாங்க உள்ளே என்னென்ன போடுறோம்னு பார்க்கலாம் ம் இது வந்து வேப்பம்பட்டைங்க வேப்பம்பட்டை நம்ம வந்து பத்து கிலோ போடுவோம் நூறு கிலோ பல்புடி மொத்தம் இதில் பத்து கிலோ வேப்பம்பட்டை அடுத்தது வந்து இது வந்து கண்டங்கத்திரி கண்டங்கத்திரி வந்து புல்லில் இந்த பல்லில் சொத்த பல்லுங்க அந்த பல்லில் புழு வர்றது இதுகளை எல்லாம் வெளியே எடுத்துரு அது நம்மளுக்கே தெரிய அந்த கண்டங்கத்திரி விதைக்கு தான் அந்த பவுர் இருக்குதுங்க விதை கீழே உளுந்து கிடக்குது வருங்க இதோடு போட்டு சேர்த்தி அரைச்சிருவானும் விதையோட இதை கண்டந்து அக்கரகாரமுங்க அக்கரகாரம்னு சொல் சொல்கிறாங்க பல்வழி பூண்டுன்னு சொல்கிறாங்க இந்த இலைய ரெண்ட பிச்சு வாயில் போட்டு மென்னாவோ இந்த பூவை மென்னாவோவே வந்து நல்லா உள்ளே இருக்கிற கிருமியெல்லாம் செத்துரு அதனால் இது வந்து நம்ம ஒரு மூணு கிலோ தான் கிடச்சது நம்மளே வளர்த்து வச்சுருக்குறோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறோமுங்க அடுத்தது வந்து வேப்பம்பட்டைங்க வேப்பம்பட்டை வந்து பத்து கிலோ எடுத்து வச்சுருக்குது அதாவது வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கசப்பு தேவை உடம்புக்கு தினசரி அப்படின்னா வேப்பங்குச்சியில் பல் வளர்க்குனா எவ்வளவு கசப்பு தேவையோ அந்தளவுக்கு உடம்புக்கு கசப்பு சராசரியாக தேவைங்க அந்தளவுக்கு கசப்பு வந்து கட்டாய தேவை அதனால் வந்து நம்ம மொத்தம் சரக்குல பத்து கிலோ வந்து வேப்பம்பட்டை கலக்கிறோம் இது வந்து உகாமரத்து பட்டைங்க இது கிடைக்கிறது வந்து ரேரு தான் இது வந்து ஒரு பக்கம் மரத்தை பிடிங்கி போட்டாங்க வேலையில் அதைய நான் பட்டை உரிச்சிட்டு வந்து வச்சுருக்கிறேன் நான் பல்புடிக்கு ரெடி பண்ணிக்கலான்னு நான் இந்த பொருள் சேகரிக்கிறதே வந்து ரெண்டு மாத காலம் ஆச்சுங்க இந்த நூறு கிலோ பல்புடிக்கு இந்த பட்டையெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரெண்டு மாத காலம் ஆச்சு இது அருமையாக இருக்குதுங்க பட்டை நல்லா காஞ்சிடுது நாயுறி வேறுங்க நாயுரி வேற வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டணும் ஞாயுரி அடித்தண்டு வேறு எல்லாமே இதில் கலந்துருக்கு இது வேறுங்க அந்த செடியினுடைய அடிப்பகம் அடிப்பகுதி வேறு எல்லாம் வந்து பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்குது அப்போ தான் மிஷினுக்குள்ளே அரைக்கிறதுக்கு போகுங்க இது வந்து கடுக்காய்ங்க இது வந்து கடுக்காய் கடுக்காய் வந்து தோலை நீக்கிட்டு தான் இது பண்ணணுமுங்க தோலோட அதாவது தோல் மட்டுந்தான் நம்மளுக்கு பயன்படு உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்து போட்டுருவோன்னு கொட்டை வந்து பாய்சனுங்க ஒரு கொட்டை இருக்குது இது வந்து தோல் கடுக்காய் தோல் இது வந்து தான்றிக்காய் தோல்ங்க தாண்டிரிக்காய் தோல் இது வந்து எடுத்து வெளியில் போட்டு தோல் மட்டும் வச்சுருக்குறான் இதை வந்து நம்ம நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிரிக்காய் மூணையும் சேர்த்தும்போது திருவலா சூரணம் இது மூணும் வந்துடுமேங்க அதையும் கா இது நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து பல்புடிக்கு அப்படியே காய வச்சே போட்டுறதுங்க அப்படியே விதையோடையே போட்டு அரைச்சிருவாள் ஏன்னா இதையெல்லாம் துருவிட்டு இருந்ததுன்னா நேரம் இல்லை நேரம் இல்லை தேவையும் இல்லை பல்லு தேனை வளர்க்குற உள்ளேயே சாப்பிட்றேன் அதனால் வந்து நெல்லிக்காய் வத்தல் நாட்டு நெல்லிக்காய் வத்தலுங்குது அடுத்தது இது கருவேளம்பட்டை கருவேளம்பட்டையே வந்து இந்த வரிசையில் மூணு சாக்கில் காய வச்சுருக்குங்க ஒன்று ரெண்டு அதுக்கு அடுத்தது மூணு பத்து பத்து கிலோ முப்பது கிலோ கருவேலம்பட்டை தான் போடுவோம்ங்க அப்புறம் இது வந்து ஆழம் விழுது ஆழம் விழுது பத்து கிலோ வந்துருமுங்க ஆழம் விழுத பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம் ஆளும் வேலும் குருதி இல்லைங்க பல்ல வந்து நல்லா பல்லு விளக்கணுன்னு கிச்சின் பல்ல பிடிக்கிற மாதிரி இருக்குது டைட் டைட்டாகுமுங்க இந்த ஆழம் விழுதுமே கருவேளம் பட்டையம்னுடைய தன்மை அந்த மாதிரி தான் இருக்குது அடுத்தது ஏலக்காய் ஏலக்காய் வாங்கும்போது வந்து இந்த மாதிரி நல்லா பச்சையாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஏலக்காயை வாங்குங்க அப்போ தான் வந்து நல்லா நல்லா இருக்குது எல்லாமே எந்த பொருள் கடையில் வாங்கினாலும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி பொருளே வாங்குங்க அப்போ தான் நல்லா இருக்குது ஏலக்காய் எதுக்கு போடுறோம்னா வாய் வந்து நல்லா மனமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறதுக்காக ஏலக்காய் போடுறான் அடுத்தது வந்து கிராம்புங்க பல் வலித்து ஒரு கிராம்பு கடிச்சு பல் வலிக்கிற இடத்துல பிடிச்சிட்டாவே சரியாயிரமில்லைங்க அதனால் வந்து நம்ம கிராம்பு வந்து அஞ்சு கிலோ போடுறோம் ஆறு கிலோ போடுறோமுங்க நூறு கிலோவுக்கு ஆறு கிலோ கிராம்பு வந்துடுது இதுவும் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி கிராம்புங்க நல்லா இருக்குது பாருங்க நல்லா நல்ல தரமாக இருக்குது இதுவும் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி இதெல்லாம் சேர்ந்து நூறு கிலோ வருமுங்க இப்போது ஒன்று அளவு சொல்லணும்னா கருவேலம்பட்டம் முப்பது கிலோ ஆலம்புளது பத்து நாற்பது கிலோ அந்த வேப்பம்பட்டை பத்து ஐம்பது கிலோ அந்த உகாமரத்து பட்டை அஞ்சு கிலோ அறுபது ஐம்பத்தஞ்சு கிலோ இது நாயுருவி ஒரு அஞ்சு கிலோ வருமுங்க அறுபது கிலோ வந்துடுச்சு மற்றதெல்லாம் சேர்ந்து ஒரு நாற்பது கிலோ வருமுங்க நெல்லிக்காய் வந்து அதில் பத்து கிலோ போட்டுருவோம் எழுபதாச்சு மிச்சம் கடைசரக்கெல்லாம் சேர்ந்து முப்பது கிலோ போடுவோம் நூறு கிலோ ஆயிரும்ங்க இந்த பல்புடியில் வந்து பழுவிளக்குனாலே பல பிரச்சனைகள் தீருமுங்க அதாவது வந்து பழுவிளக்கும் போது ஏறத்தால் எல்லா நோயும் வராமல் தடுத்துருவோன்னா அந்த மாதிரி பல்பொடி அரைக்கணும் முடிவு பண்ணிட்டு இந்த பல்பொடி அரைக்கிறதுக்கே வந்துடுங்க இப்படி வந்து நம்ம எடுத்து விளக்கு தேவையில்லைங்க சும்மா ரெண்டு விரல் எடுத்தால் போது ரெண்டு விரல் எவ்வளோ வருது எடுத்து விளக்குனாலே போது உமிழ்நீர் நல்லா சுரக்குமுங்க கொரோனா டையத்தில் வந்து எங்கள் ஊரில் நண்பர் கொண்டு போய் தேஜாசக்தி காலேஜ் பக்கத்தில் இங்கே பைபாஸில் இருக்குதுங்க அங்கே குவாரண்டைனில் வச்சுட்டாங்க அவன் பசியே எடுக்கலின்னு சொன்னானுங்க அந்த டைத்தில் இந்த ரெண்டாவது கொரோனா டையத்தில் அப்போ கொண்டு போய் நம்ம பல்பொடி கொடுத்துட்டு வந்த தேய்ச்ச உடனே என்ன இப்படி பசிக்குது அப்படின்னானுங்க அதாவது வந்து உள்ளே இருக்கிற சுரப்பைகளை எல்லாம் வேலை செய்ய வச்சிரு உமிழ்நீரும் உமிழ்நீரும் நல்லா சுரக்குமுங்க அதனால் வந்து பசியை நல்லா தூண்டும் பசி எடுக்காதவங்க இந்த கேஸ் ட்ரபுள் பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்கு தானே இந்த திரிகெடுக்கு சூரணம் திரிபலா சூரணம் இதுக்கெல்லாம் போடுற பொருளியல் அடுத்தது வந்து உப்பு போடுவோமுங்க கல்லுப்பு இதுக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு கிலோ உப்பு தேவைப்படும் அதை அளவாக தான் கலந்துக்கணுங்க நூறு கிலோவுக்கு மூணு டு அஞ்சு கிலோ சேர்த்தா போதும் அந்த பக்கம் பார்த்தமில்லங்க கடுக்காய் தண்டிக்காய் நெல்லிக்காய் திரிபலா சூரணம் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுகு சூரணம் இதையுமே வந்து சேர்த்திடுறோம் இதை வந்து சுக்குங்க சுக்கு ம் தரமான சுக்கு இது வந்து வால்மிளகு குருமிளகு போடக்கூடாது வால்மிளகு தான் போடணும் இது வால்மிளகுங்க இது கிலோ ஆயிரத்தி எட்நூறுரூவா வருது இது வால்மிளகு இது வந்து அரிசி திப்பிலிங்க கண்டந்திப்பிலி போட்டக்கூடாது அந்த யானை இது வந்து அரிசி திப்பிளி இது தான் வந்து நல்லா உள்ள வாயில் கிருமிகள் இல்லாமல் கொண்டு ஓடுமுங்க அப்போ வந்து திரிபலா சூரனும் திரிகடுக்கு சூரன் ரெண்டுமே வந்து நம்ம பல்புடியில் கலந்து வந்துடுது அப்புறம் வாய் நெல் இனிச்சிட்டே இருக்கிறதுக்கும் பல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கும் வந்து அதிக தரமுங்குது அதிகம போடுறோம் இப்போ வந்து எல்லா காய போட போகிறேங்க காய போட்டு கொண்டு போய் அரைச்சிட்டு போகிறேன் எதுக்காக இந்த பல்புடின்னாங்க எல்லா கிருமியுமே வாயில்தான் உற்பத்தி ஆகுது வாய் வழியா தான் உள்ளே போகுது இதில் பல் வழக்கிட்டு அதாவது என்னோடய கான்செப்ட் என்ன பல்லு வழக்குனாலே வந்து முக்கால்வாசி நோயே சரியாயிரும் அந்த மாதிரி எல்லாம் போட்டு பல்பொடி அரைச்சி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்படியே ரெடி பண்ணணுங்க பல் வழக்குனால உங்களுக்கு எண்பது சதவீத பிரச்சனைகள் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி பல்பொடி ரெடி பண்ணேன் இன்னுமே கூடுதலான பொருளெல்லாம் போட்டு அரைக்கலாங்க ஆனால் இதே போதுமானது நம்ம பல்புடி கொஞ்சம் விலை தான் இருக்குது காரணம் வந்து இந்த போடுறதுமே இந்த மூலப்பொருள்கள் வந்து எடுக்கிறதுக்கு உண்டான செலவுகள் உழைப்பு எல்லாம் கொணக்கு போட்டு பார்த்தா விலை போடணுங்க ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு கிலோ ஒரு அரை கிலோ இருந்தால் வருஷம் தாட்டிக்கு இப்போ அரை கிலோ பல்புடி இருந்ததுன்னா வருஷம் தாட்டு இதில் பல் எப்படி விளக்குறதுனா காலையிலையும் விளக்குங்க நைட்டு தூங்க போகும்போதும் விளக்குங்க ஏன்னா வந்து நைட்டு தூங்க போ தூங்கும் போது கிருமிகள் வாயிலையும் உற்பத்தி ஆகும் பகல் ஆகாதுங்க நைட்டு படுக்க போகும்போது சும்மா ஒரு பிஞ்சு எடுத்து ஒரு தேய் தேய்ச்சிட்டு போய் படுத்துட்டிங்கனாவே வந்து எந்த கிருமியும் உற்பத்தி ஆகாது நிறைய நோய்களே வராதுங்க அவ்வளோதான் இந்த பல்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் தேவையான நீங்களும் அரைச்சி பயன்படுத்தலாம் அரைச்சி விற்பனை பண்ணலாம் இந்த வந்து இன்னும் அடுத்த வாரத்திலேருந்து சேலுக்கு வந்துடுமங்க பல்பொடி இப்போ நாளை சாயங்காலம் கொண்டு போய் அரைக்கிறதுக்கு போட்டு வந்துடுவேன் எப்படி ரெண்டு நாள் ஆகு ஒரே நாள் அரைக்க முடியாதுங்க இந்த பட்டையெல்லாம் அரைக்கிறதுக்கு லேட்டாகு விளக்கிட்டீங்கனால நல்லா பசிக்கு நல்லா ஜீரணமாக எல்லாமே நல்லா இருக்குங்க இதுக்கு மேலே சொல்ல தேவையில்லை வாங்கி விளக்கி பாருங்க வாங்கி விளக்கிட்டு இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் போடுங்க என்னென்ன நடந்திருக்குதுன்னு நன்றி வணக்கம்